Hi folks, welcome to Jacob's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கிடைக்கக்கூடிய உடலுக்கு பலம் தரும் சிறுகீரையில் கடையல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கட்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன். கீரையில் கீழே உள்ள வேர்பகுதியை மட்டும் எடுத்து வச்சுருங்க. இதை நீங்கள் சாம்பார் மண்டிலாம் வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கிறதுனால கீரையையும் அதில் உள்ள தண்டையும் அப்படியே சேர்த்துக்கிறேன். கீரை அதிகமாக இருந்தால் தண்டு வந்து போட வேண்டாம். அதை நீங்கள் சாம்பார் அல்லது பொரியலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். கீரையை பார்த்திங்கன்னா எப்போவுமே சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிடணும். அந்த வேர்பகுதியை எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து சீக்கிரம் வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா அதில் தான் கொஞ்சம் மண் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அதை நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி கீரையில் கடையல் பண்ணுறதுனால இதை வந்து கட் பண்ண போகிறதில்ல. சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பாதி பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா 10 போல் சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்திருக்க கீரைக்கு தகுந்த மாதிரி காரம் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நீளமாக கீரை சேர்த்துக்கிறேன். இது கூட 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கீரையை வந்து நம்ம கடையிறதுனால ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கீரைக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கிறதுனால வெங்காயம் தக்காளி சீக்கிரமே வெந்துடும். பச்சை மிளகாயில் இருக்க சாரும் வந்து சீக்கிரம் இறங்கிடும். இப்போ நம்ம கீரையை சேர்த்துடலாம். கீரையை சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே வேக வச்சுக்கலாம். கீரை வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 80% வந்து வெந்தால் போதும். இந்த கீரை மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச எந்த கீரையில் வேணுமாலும் இதே மாதிரி நீங்கள் கடையல் பண்ணலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம். இதை மூடி போட்டு வேக வைக்காதீங்க. மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா கீரையுடைய கலரே மாறிடும். அதனால் மூடி போடாமல் இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கீரை வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். கீரை வந்து ஃபுல்லாக வெந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 80% வந்து வெந்தாவே போதும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம வந்து கடைய ஆரம்பிச்சிடலாம். இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை அப்படியே வச்சுருங்க. கடைசியாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு கீரையை இந்த மாதிரி மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. மண் சட்டியில் கடைஞ்சிங்கன்னா கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மத்து இல்லாதவங்க மிக்சியில் வந்து 2 ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. இந்த கீரை கடையலை நீங்கள் எல்லா சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்படியேயும் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரையை வந்து நல்லா கடைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த கீரையில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நம்ம வேக வச்சுருந்த தண்ணியை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ காரத்துக்காக 4 பட்டை மிளகாயை பிச்சு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு 6-7 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகாயும் இந்த பட்டை மிளகாயும் தான் கீரைக்கு வந்து நல்ல காரம் கொடுக்கும். நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பட்டை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்க்கும்போது கீரை வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருந்த கீரையில் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இந்த பட்டை மிளகாயில் இருக்கிற காரம் வந்து உள்ளே இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. உப்பு இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கீரை கடையல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரையுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம புளிச்சா கீரை கடைஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து கீரை வேக வச்ச தண்ணியை உங்களை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு சூப் மாதிரி கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஹெல்த்தியான அதிக சத்துக்கள் நிறைந்த கீரை கடையிலையும் கீரை சூப்பையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜேக்கப்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.